வணக்கம் வியூவர்ஸ், இது நம்ம அறிந்ததும் அறியாததும். இன்னைக்கு நம்ம டாபிக் கொஞ்சம் அச்சுறுத்தல் நிறைந்ததுங்க. நாம் எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சுற்றுற நம்ம பூமி சுத்தாமல் நின்றுடுச்சுன்னா என்ன ஆகுன்னு யோசிச்சிருப்போம். அப்படி நம்ம பூமி நின்று போச்சுன்னா என்ன நடக்குங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாசாவை சேர்ந்த விஞ்ஞானி ஸ்டென் ஓடன்வால்ட், பூமி என்ன வேகத்தில் சுழல்கிறதுன்னு நாங்கள் கவனிக்கல, ஆனால் அது சுழல்வதை நிறுத்தினால் என்ன நடக்கும்னா பூமியின் மேற்பரப்பில் உள்ள அனைத்தும் தரையில் இருந்து கிழிக்கப்பட்டு கிழக்கு நோக்கி வேகமாக வீசப்பட்டு கீழே விழும்னு சொல்லியிருக்காங்க. பூமத்திய ரேகையில் வேகம் சுமார் 1000 மைல் இருக்குன்னும், துருவங்களுக்கு நெருக்கமாக அது 800 மைல் வேகத்தை எட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேகத்தின் சக்தி கடல்களிலும் உள்ள நீர் மிகவும் சக்தி வாய்ந்த சுனாமிகளை உருவாக்க நகரும். அது கிழக்கு நோக்கி சென்று கடலோர நகரங்களை அழிக்கும்னு சொல்லப்படுதுங்க. வளிமண்டலம் தொடர்ந்து நகரும்னும், அதன் வேகமானது அதை கிரகத்தை சுற்ற செய்யும்னு, காற்று ஓட்ட வேகம் மிகப்பெரியதாக இருக்குன்னும், அதாவது 1100 மைல் வேகத்துக்கு மேலே இருக்குன்னும், பூமியானது அதன் வளிமண்டலத்தின் ஒரு பகுதியை செயலிழக்க வாய்ப்புள்ளதுன்னு சொல்லப்படுதுங்க. மைய விலக்கு விசை காரணமாக இப்போது பூமத்திய ரேகையில் நீர் சேகரிக்கிறது. பூமியின் சுழற்சியில் திடீரென நிறுத்தப்படுவது நிலப்பரப்புகள் மற்றும் நீர் இரு துருவங்களிலும் 2 பெரிய பெருங்கடல்களை உருவாக்க தங்களை மறுபகிர்வு செய்யும்னு, பூமத்திய ரேகை மீது நிலம் உயர்ந்து பூமத்திய ரேகை வழியாக முழு கிரகத்தையும் உள்ளடக்கிய ஒரு பிரம்மாண்டமான புதிய கண்டத்தை உருவாக்கும்னு சொல்லப்படுதுங்க. பூமியின் மிகப்பெரிய இயக்க சக்தியும் அதன் வேகமும் கிரகத்தை அதன் மையத்திற்கு அசைக்கும்னு, இதன் விளைவு சக்தி வாய்ந்த சூறாவளிகள், எரிமலை வெடிப்புகள் மற்றும் அழிவுகரமான பூகம்பங்கள் எல்லா இடங்களிலும் தோன்றுமாங்க. பூமியின் புவிசார் வடிவம் அதன் சுழல் இயக்கத்தின் காரணமாகுங்க. இது துருவங்களில் சிறிது தட்டையானது மற்றும் பூமத்திய ரேகையில் சிறிது வீக்கம் ஏற்படுமாங்க. பூமி சுற்றுவதை நிறுத்தினால் அதன் வடிவம் மேலும் கோளமாக மாறும்னு கூறப்படுதுங்க. பூமி தொடர்ந்து சூரியனை சுற்றி ஒரு திருப்பு பாதை ஏற்படுத்தினால் அதில் பாதி மட்டுமே வெப்பமடையுன்னு, அது மட்டும் வெப்பமாக இருக்கும்னு, எப்போதும் பூமத்திய ரேகையில் அதிக வெப்பநிலையுடன் பிரகாசமாக இருக்கும்னு சொல்லப்படுதுங்க. மீதி அரைக்கோளம் நித்திய இரவு மற்றும் ஆர்க்டிக் குளிரின் ராஜ்யமாக மாறுமாங்க. நாசாவின் மற்றொரு பாதிப்பு பூமி முழுவதுமாக மாறுவதை நிறுத்திவிடுன்னு, மேலும் 6 மாத நாள் மற்றும் 6 மாத இரவு இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. இரவு மற்றும் பகல் எல்லையில் உள்ள புதிய நிலைமைகளுக்கு மட்டுமே மனித குலத்தால் மாற்றியமைக்க முடியுமாங்க. கதிர்வீச்சு காரணமாக மனிதன் நிலத்திற்கு அடியில் தான் வாழ வேண்டியிருக்குமாங்க. மற்றும் பாதுகாப்பு வளையங்களுடன் தான் மட்டும் வெளியே சென்று வர வேண்டுமாங்க. பூமி சுழலும் வேகம் உண்மையிலேயே குறைந்து வருதாங்க. பூமியின் இளமை காலத்தில் அது மிக வேகமாக சுழன்றதாங்க. ஒரு நாள் 6 மணி நேரம் மட்டும்தான் இருக்குமா. சந்திரனோட ஈர்ப்பு பூமி இயக்கத்தின் வேகத்தை படிப்படியாக குறைக்கும் அலைகளை ஏற்படுத்துமாங்க. மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு நாட்கள் பல மடங்கு நீடிக்குமாங்க. பின்னர் நமது பூமி ஒருவேளை முற்றிலும் சுழலாதுன்னு சொல்லப்படுதுங்க. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மீண்டும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.